ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, அதாவது ஃபிக்ஷனல் அண்ட் மூவிஸ்லலாம் நம்ம ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை பார்த்துருப்போம். ஆனால் அதில் ஒரு சில சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, தான் பிறக்கும் போதே சூப்பர் பவருங்கிறது கிடச்சிருக்காது. தான் வளர்ந்து ஒரு டீனேஜராக இருக்கும் போதே, அதாவது ஸ்கூல் படிக்கிற வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஏதாவது ஒரு வகையில் சூப்பர் பவருங்கிறது கிடச்சிருக்கும். அப்படி கிடைச்ச பவரை அந்த ஒரு பையன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் மெயின் பிளாட்டாகவே இருக்கும். ஸோ தன்னோட சின்ன வயசுலேயே திடீர்னு சூப்பர் ஹீரோவாக மாறின டாப் ஃபைவ் கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏதாவது கேரக்டரை மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா லக்கி மேன். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் இந்த ஒரு கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. பட் 90s அண்ட் இயர்லி 2K கிட்ஸ்க்கு இந்த ஒரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ஒரு லக்கி மேன் சீரிஸோட மெயின் ஸ்டோரியே என்னன்னா, இந்த சீரிஸ்ல வரக்கூடிய மெயின் புரோட்டாகனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கியான பாய். இவன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது அவனுக்கு கடைசியில தப்பாதான் போய் முடியும். அப்படி ஒரு நாள் இவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து கரெக்டா இவனோட தலை மேலேயே விழுந்துடும். அப்படி விழுந்ததுல இவன் வந்து இறந்தும் போயிடுவான். செத்து இவனோட ஆவி சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில லக்கி மேனை சந்திப்பான். இந்த ஒரு லக்கி மேன் வந்து பாத்தீங்கன்னா லக்கி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு. இவர்கிட்ட பூமியை அழிக்க வந்த அந்த ஒரு ஏலியனை அழிச்சு மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி இவன் கேட்பான். ஆனா அவர் அதுக்கு எனக்கே 1008 வேலை இருக்கு, இந்த ஒரு பூமியை காப்பாத்த என்னால முடியாது, சோ நீயே இந்த ஒரு பூமியை காப்பாத்துன்னு சொல்லி இவங்கிட்ட லக்கி பில்ஸ கொடுத்துருவாரு. சோ இந்த ஒரு ஊர்கா பாட்டில இருக்கிற ஒவ்வொரு பீஸை இவன் சாப்பிடும் போதும் இவன் வந்து லக்கி மேனா மாறிடுவான். இவனுக்கு வந்து எப்பவுமே லக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இவன் எந்த ஒரு விஷயத்தை தப்பா பண்ணாலும் சரி அது இவனுக்கு கடைசியில நல்லதா தான் போய் முடியும், ஏன்னா லக் இருக்குங்கிறதுனால. சோ இந்த ஒரு சீரிஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங் எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ டைம் இருந்தா போய் சர்ச் பண்ணி பாருங்க. சோ ஃபிஃப்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிற கேரக்டரோட பேர் என்னன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட். சோ உங்கள எத்தனை பேர் 2005 ரிலீஸ் ஆன ஸ்கை ஹை அப்படிங்கிற படத்தை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சோ இந்த ஒரு படத்தோட மெயின் ஸ்டோரியே என்னன்னா, சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் வயசானதுக்கு அப்புறமா அடுத்து அவங்களோட பசங்க சூப்பர் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கை ஹை அப்படிங்கிற ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ இந்த மூவியோட மெயின் புரோட்டாகனிஸ்டோட அப்பா அம்மா தான் அங்க இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் சூப்பர் ஹீரோஸா இருப்பாங்க. ஆனா அவங்களோட பையனான ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. இந்த ஒரு விஷயம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்றதுனால தனக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஏமாத்தி சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் ஸ்கூல்ல ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவேக்கன் ஆயிடும். சோ இவனும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவா மாறிடுவான். அண்ட் தன்னோட ஸ்கூல்லே இருக்கிற ஒரு மெயின் வில்லனை எப்படி இவன் தோக்கடிக்கிறான் அப்படிங்கிறதா மெயின் ஸ்டோரியே. இவன் வந்து தன்னோட அப்பா மாதிரி பிசிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருப்பான். அண்ட் இவன் கிட்ட தான் அம்மாவோட பறக்கிற எபிலிட்டியும் இருக்கு. சோ சூப்பரான ஒரு கேரக்டர், சூப்பரான மூவி. பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்ததா தேர்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா டேக்கு. மை ஹீரோ அகாடமியா இந்த ஒரு அனிமேவை ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங் பண்ணாங்க. இந்த ஒரு அனிமையோட மெயின் ஸ்டோரியே என்னன்னா, இவங்களோட உலகத்துல 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் இருக்கும். ஆனா இந்த கதையோட மெயின் புரோட்டாகனிஸ்டான இசுகோ மிடோரியாவுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. சோ தன்னோட உலகத்திலேயே நம்பர் ஒன் சூப்பர் ஹீரோவான ஆல்மைட் மாதிரி மாறணும்னு நினைச்ச இவனோட கனவு நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சோகம் ஆயிடுவான். இருந்தாலும் தான் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா முயற்சி பண்ணுவான். அப்போ ஒரு நாள் எதிர்த்து அவனுக்கு ஆல்மைட்ட சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல ஆல்மைட் இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நல்ல குணம் சோகத்தெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு தான் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற பவரை கொடுப்பாரு. இந்த ஒரு ஒன் ஃபார் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பிசிக்கல் எபிலிட்டிஸ தாறுமாறா இன்க்ரீஸ் பண்ணும். சோ யூசர் வந்து பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா இந்த ஒரு பவரை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கணும். ஈவன் மிடோரியாவே 10 கடுமையா ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமும் இவனால வெறும் 5% ஆஃப் த பவர் தான் யூஸ் பண்ணிருக்க முடியும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் வந்து பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருப்பான். சோ டேக்கு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ தான். அதனாலதான் இவனை தேர்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா ஷசாம். ஷசாமோட உண்மையான பேரு பில்லி பேட்சன். இவனோட அம்மா சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிட்டாங்கன்றதுனால அவங்கள தேடிக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். அந்த சமயத்துல தான் இவனை ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து வளர்ப்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு இடத்துல ஒரு வயசான மந்திரவாதி தாங்கிட்ட இருக்கிற ஷசாம்ங்கிற பவரை வழங்கணுங்கிறதுக்காக ஒரு தகுதியான சாம்பியனை தேடிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சாம்பியன் வேற யாரும் இல்ல, அவன் தான் பில்லி பேட்சன். இவன் வந்து சுயநலம் இல்லாம நல்ல குணத்தோட இருக்கிறதுனால தான் இவனுக்கு இந்த பவர்ஸை கொடுத்திருப்பாரு. எப்பெல்லாம் பில்லி பேட்சன் ஷசாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றானோ அப்ப அவனுக்கு சூப்பர் மேனுக்கு ஈக்குவலான பவர்ஸ் கிடைக்கும். லைக் இவனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே காட்லியா இருக்கும். கிட்டத்தட்ட இவனுக்குள்ள 6 கடவுளோட சக்திகள் இருக்கு. இந்த அளவுக்கு பவர்ஸை வச்சுக்கிட்டு சசாம் டிசி யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இவனை செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யாருன்னா வேற யாரும் இல்ல, ஸ்பைடர் மேன் தான். டீனேஜ் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வருது ஸ்பைடர் மேன் தான். ஏன்னா பீட்டர் பார்க்கர் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சதுனால ஒரு ஸ்பைடருக்கு
இருக்கிற எல்லா எபிலிட்டியுமே இவங்கிட்ட இருக்கும். அண்ட் இந்த பவரை வச்சுக்கிட்டு இவன் என்னெல்லாம் பண்றா அப்படிங்கறத நம்ம படத்திலே பார்த்திருப்போம். அண்ட் இவர ஹானரபிள் மென்ஷன்ல போட்டது காரணமே என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோசிக்காத கேரக்டர்ஸ் இந்த ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இவர ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா பென்டன். சோ இவரை பத்தி நான் பெருசா சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. தனக்கு 10 வயசா இருக்கும் போது சம்மர் வெக்கேஷனுக்கு தன்னோட தாத்தாவோட டூருக்கு வந்திருப்பான். அப்ப இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ வந்த ஒரு எரிக்கல் இவனை நோக்கி இவன் பக்கத்துல வந்து விழும். எரிக்கல் விழுந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்க எரிக்கல் இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு வாட்ச் இருக்கும். அப்ப அவனுக்கு தெரியாது அந்த ஒரு வாட்ச் தான் அவனோட வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு. அந்த ஒரு வாட்சோட பேர் தான் ஆம்னிட்ரிக்ஸ். ஒட்டுமொத்த உலகத்திலேயே நம்பர் ஒன் வெப்பன்னா அது அந்த ஆம்னிட்ரிக்ஸ் தான். சோ இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் மூலமா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பென் பலமுறை உலகத்தை காப்பாத்திருப்பான். இந்த ஒரு சீரீஸ் கிளாசிக்கோட முடியாம ஏலியன் ஃபோர்ஸ் ஆம்னிவர்ஸ் எல்லாம் தாண்டி இன்னமும் கூட சீரீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பென் தான் இருக்கிற யங் ஏஜ் சூப்பர் ஹீரோஸ்லயே நம்பர் ஒன் சூப்பர் ஹீரோ. அதனால தான் இவனை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.